கருத்தில பேசுறோம். நீங்க பட்டியல் நேரத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பச்சாதாபத்தின் அடிப்படையில், பரிதாபத்தின் அடிப்படையில் பிச்சை போடுற விஷயம் கிடையாது. பட்டியல் நேரத்து மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொன்னாக்க அதுவே அருவறுப்பான அரசியல், அநாகரிகமான அரசியல். இந்த மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணை ஆளுவதற்கான தகுதி படைத்தவர்கள். அவர்களுக்கு என்ன, நீங்க பார்த்து அதை செஞ்ச இதை செஞ்சு சொல்றதுக்கு யார்? யாராயிருந்தாலும் கேட்கிறேன், தலித் மக்களுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம், பதவியை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம், அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை. நீங்க யார் கொடுக்கிறதுக்கு? நீங்க கொடுக்கிற இடத்திலே அவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க பிச்சைக்காரர்களாக நினைக்கிறீர்கள் என்று பொருள். சமீபத்தில் மக்கள் மன்றம் என்ற விவாத நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் அவர்கள், பட்டியலின மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் என பேசுவது அநாகரிகமான அருவறுப்பான அரசியல் எனவும், இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிகள், இந்த நாட்டை ஆள்வதற்கு அனைத்து தகுதியும் படைத்த அவர்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என சொல்வதற்கு நீங்கள் யார் எனவும் பேசியிருந்தார். மேலும் பேசிய அவர், யாராக இருந்தாலும் கேட்கிறேன், பட்டியலின மக்களுக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் பதவியை கொடுத்தோம் என பேசுவதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை எனவும், நீங்கள் கொடுக்கிற இடத்திலும் அவர்கள் வாங்குகிற இடத்திலும் இருப்பதை போல் நினைத்து பேசுகிறீர்கள் என்றால் அவர்களை பிச்சைக்காரர்களாக நினைக்கிறீர்கள் என்று பொருள் என பேசிய காணொலி இணையதள வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமீபத்தில் மேடையில் பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்கள், யமான் எஸ்இதானே என ஊராட்சி ஒன்றிய பெண் தலைவரை இழிவுபடுத்தி பேசியது மட்டுமில்லாமல், தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிய தலைவராக்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, அதிகாரம் இருக்கும் திமிரில் எதை வேண்டுமானாலும் பேசாதீர்கள், ஆட்சி அதிகாரம் நீண்டகாலம் நிலைக்காது அப்படின்னு தரமான பதிலடியை கொடுத்திருந்தாரு. அதைத் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் இடுமோன கார்த்திக் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் பேசிய இந்த காணொலியை பதிவிட்டு அமைச்சர் பொன்முடியை வெளுத்து வாங்கியிருப்பதாக பதிவிட்டிருந்தாரு. நன்றி, வணக்கம்.